வணக்கம் நண்பர்களே, இந்த குளத்தில் தான் இன்றைக்கி வந்து மீன் பிடிக்க போகிறோம். விசிறி வலையை எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இன்றைக்கி மொத்தமாக எவ்வளோ மீன் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வெளியே கொடுப்போம். பத்து பதினஞ்சு மீன் கிட்டதுதான் கிண்ணமா? அதான வெள்ளி கிண்ணமா இருந்தா கூட பரவாயில்லையடா, தங்கத்தை ஏண்டா போற? மீன் இருக்கு தெரியுது, வலை கண்ட மாயிச்சா? ஓ சம்மடா, ரோஸ் கலரில் திங்கிற மினுக்குறாங்க பாரு. அந்த கட்டையால் தான் இப்படி மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இது நாட்டு மீன் இல்லைடா, அது பைலட்டு பிங்க் கலரில் இருப்பேன். ஒரே டைமில் பாருங்கள் எவ்வளோ மீன் மாட்டேங்குது. ஒவ்வொரு முறையில் ஒரு ஒரு கிலோக்கு மேலே தான் கிடைக்கும். ஏய் பெருசா? ரெண்டு மூணு இருந்து பெருசு பெருசு எவ்வளோ சரியான சைக்கிறா? இதாக நம்ம பிடிச்சதுல பெருசுன்னு நினைக்கிறேன். நீ மீன் வேட்டை முடிஞ்சிடுச்சு, மொத்தமா எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கேன் பாருங்க. இதுதான் நாங்கள் பிடிச்சதில் பெரிய மீன், ஒரு நாட்டு கெளுத்தி சரியான சைஸு. வயிற்றுல வந்து செனை வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இதிலே ஒரு ரெண்டு மூணு கிலோக்கிட்ட பசங்களுக்கு கொடுத்துட்டோம். மீதி தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். பிடிச்ச மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு நாலு கிலோ மீன் எடுத்திருக்கேன். இது வந்து குழம்புக்கு வைக்க போகிறோம். இதில் பாருங்கள் முட்டைலாம் இருக்குது. இது வந்து மீனோட செனை. இதையும் பொறிச்சு எடுக்க போகிறோம். இதில் இந்த மீனை மட்டும் வறுத்து, இந்த எப்படி வறுக்கிறது, இதில் இந்த ஒரு ஜிலேபி மட்டும் வறுவல் பண்ண போகிறோம். எப்படி வறுவல் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோவில் பாருங்கள். மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட போகிறோம். சூப்பரா இருக்கு, செம டேஸ்ட். எப்படி இருக்கு கமல்? சாப்பிட்டு பாருங்க.